புராணங்களில் என்ன உள்ளது புறா என்றால் பழமையான என பொருள் வேதத்தை நான்காக பிரித்த வியாசர் அதிலுள்ள தெய்வங்களின் வரலாற்றையும் பிற முக்கிய விஷயங்களையும் பதினெட்டாக பிரித்து எழுதினார் புறா என்று சொல்லுடன் அம் விகுதி சேர்த்து புராணம் ஆனது விஷ்ணு புராணம் பெருமாள் வரலாறு பாகவதம் கண்ணன் வரலாறு நாரத புராணம் நாரதர் வரலாறு கருட புராணம் இறப்புக்கு பின் என்னாகும் என்ற விவரம் பத்ம புராணம் காயத்ரி வரலாறு கற்பின் சிறப்பு வராக புராணம் திருமாலின் அவதார மகிமை அன்னதானத்தின் சிறப்பு பிரம்ம புராணம் பிரம்மாவின் வரலாறு பிரம்மாண்ட புராணம் பிரம்மாவால் படைக்கப்பட்ட அதிசயங்கள் பற்றிய தொகுப்பு பிரம்ம வைவர்த்த புராணம் கிருஷ்ணரை படைப்பு கடவுளாக சொல்லும் நூல் பவிஷ்ய புராணம் கலியுகத்தில் நடக்கவிருக்கும் சம்பவங்கள் பெருமாள் கல்கி அவதாரம் எடுக்கப் போகும் முன்னறிவிப்பு வாமன புராணம் பெருமாளின் வாமன அவதார கதை சிவ புராணம் சிவன் வரலாறு லிங்க புராணம் லிங்க வழிபாட்டு முறை திருநீரு மகிமை கந்த புராணம் முருகன் வரலாறு மார்கண்ட புராணம் அத்திரி அனுசூயா வரலாறு அக்னி புராணம் அக்னி பகவான் வரலாறு மச்ச புராணம் விரதங்கள் தானங்கள் பிதர்காரியம் பற்றிய தொகுப்பு கூர்ம புராணம் பெருமாளின் கூர்மாவதார கதை ஆசியால் வரும் துன்பம்